ஹாய் ஹாய் ஹாய், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு காமெடி ஷோ ஆஃப் ஸ்பேஸ் மீம்ஸ். விண்வெளி பற்றிய சில காமெடியான மீம்ஸ், அதுக்கான என்னுடைய ரியாக்ஷன், சின்ன சின்ன ஸ்பேஸ் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட இந்த ஷோவை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மீம், நம்ம சந்திராயன் 3 லான்ச் ஆச்சு இல்லையா, நம்ம கூட லைவாக வீலாக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீலாக் பண்ணி நாம் அங்கே எப்படி பார்ப்போம் அப்படின்றத பாகுபலி படத்தில் வர, பாகுபலி எனும் நான் மகிழ்மதி தேசத்தின் அரசனாக பதவியேற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சந்திராயன் 3-ஐ பார்க்குற மாதிரி ஒரு அழகான மீம் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீம் சந்திராயன் நம்ம எந்த அளவுக்கு உயர்வாக பார்க்குறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. அடுத்து இந்த மீம், ப்ளூட்டோ வந்து நம்ம பிளானட் அப்படின்ற இடத்துலேருந்து தூக்கி டார்க் பிளானட் அப்படின்ற ஒரு புது கேட்டகரியை கிரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வச்சோம் இல்லையா. ஸோ அதுக்கு ப்ளூட்டோ காண்டாக இருக்கிற மாதிரியும், நாசா வந்து பார்த்திங்கன்னா 7 எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ளூட்டோ செம்மையாக காண்டாக இருக்குது. ஸோ அதை போட்டவொடனே பார்த்தவொடனே குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. அல்டிமேட் மீம்னா அது இதுதான். என்னென்னா, செவ்வாய் கிரகத்தில் த மார்ஷியன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே வந்து ஹீரோ மாட்டிப்பார். மாட்டிக்கினதுக்கு அப்புறம் அவர் ராக்கெட் லான்ச் பண்ணி திருப்பி பூமிக்கு எப்படி வராரு அப்படின்றது அந்த படத்தோட கான்செப்டா இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாறமல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்த வச்சுக்கிட்டு வேரிஸ் மை ஊபர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கற மாதிரியும், பூமியிலிருந்து இது பறந்து வந்துட்டேன் அப்படின்றத மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது எது எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, அந்த படத்தோட கான்செப்ட கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் ஃபியூச்சர்ல நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு டாக்ஸி எல்லாம் விடுவோம் அப்படின்றத சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கும்போது குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அல்டிமேட்டான மீம்னா அது இதுதான். அதாவது பிக்சர் ஃப்ரம் மார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேங்க் ராபரியில் நம்ம பேங்க் சர்வைலன்ஸ் கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ராபர் பண்ணுறவனோட இமேஜ். ஸோ இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, நம்ம 4K குவாலிட்டி செவ்வாய் கிரகத்தில் எடுத்து என்னடா புண்ணியம், கீழே வந்து நம்ம பேங்க் ராபரி சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும், அதுக்கு அங்கே கேமராவை குவாலிட்டியாக வைங்கடான்னு சொல்கிறாங்க. ஸோ திருட்டு பசங்களோட இந்த மார்ஸை கம்பேர் பண்ணது தப்பான விஷயம், பட் இருந்தாலும் மீம் நல்லா தான் இருக்குது. இந்த மீன், ஏலியன்ஸ் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஹியூமன்ஸ் வேற்று கிரகமான மார்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ப் சர்க்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கார்ப் சர்க்கிள்னால் என்னென்னா, அது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். ஒரே நைட்டில் வந்து நேர்த்தியான அளவில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியான, அதாவது வயல்வெளிகள் இருக்கும், ஸோ அதை கட் பண்ணி ஒரு சிக்னலை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த பிரசர்வரன்ஸ் ரோவரை விட்டு அதோட டயர் மார்க்ஸ் வந்து மார்ஸ் கிரகத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த மீம் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்கான முக்கியமான மீமாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மீம் தான், நியூஸ் பேப்பரில் தொலைதூர கோளில் நீர் நாசா கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எந்த மீம் கிரியேட்டர் பார்த்தாருன்னு தெரியல. ஸோ அந்த பேப்பர் கட்டிங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம வடிவேலு வந்து எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் கிட்ட ஒரு படத்தில் கேட்பார். ஸோ எவ்வளோ சம்பளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, 2000, அதுக்கு வந்து நீ திங்கிறது தூங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கழிச்சு விடுவார் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு ஸோ கீழே வந்து அழகாக போட்டிருக்காங்க. ஒரு நொடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு வண்டியில் ஏறி 1150 வருஷம் நிற்காமல் போனால் அந்த கோளுக்கு போயிடலாம். ஸோ அப்படின்ற மாதிரி சத்யராஜக்கே உண்டான நக்கலான பாணியில் அந்த கிரியேட்டை முடிச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் இயர்ஸை சொல்லுது, ஸ்பேஸ் ட்ராவல் அவ்வளோ கஷ்டம் அப்படின்றத சொல்லுது, நம்ம நிற்காமல் போனோம் அப்படின்றத சொல்லுது, லைட் ஸ்பீட் ட்ராவல் என்னன்னு சொல்லுது, எக்ஸோ பிளானட்னா என்னன்னு சொல்லுது, ஸோ அங்கே நீர் அப்படின்றத சொல்லுது. ஸோ இது எல்லாமே இந்த ஒத்த மீமில் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. ஸோ மீம் கிரியேட்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்ம கீபோர்டில் ஸ்பேஸை வந்து பல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருப்போம், ஆனால் ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு ஹேங் ஓவர் ஆச்சுன்னா ஸ்பேஸில் போயிட்டு படுத்துக்குவாங்க அப்படின்ற கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீபோர்டு இருக்கிற அந்த ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் பட்டன், ஸோ அந்த பட்டனில் அவங்க சரக்கு அடிச்சுட்டு படுக்கிற மாதிரியான ஒரு அழகான மீம், கிண்டல் அடிக்கிற மீம். ஸோ நல்லதாக இருக்குது, என்ன சொன்னாலுமே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெல், இன்னைக்கான ஷோ முடிஞ்சு போச்சு, டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். ஸோ இது சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றத நோக்கம் கிடையாது, ஸ்பேஸை வச்சு இந்த மாதிரியான மீம்ஸ்லாம் வருது. ஸோ மீம் கிரியேட்டர்ஸ் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கான்செப்டை நான் 20 நிமிஷம் வீடியோலாம் போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கற்றுக்கிறதுக்கு ஒரு மீம் போதும் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த ஸ்பேஸ் மீம் அப்படின்ற ஒரு சின்ன ஷோ. இது உங்களுக்கு
பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வழக்கம் போல பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஸ்பேஸ் மீம்ஸ் உங்களுக்கு ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல அந்த மீம் கொடுத்தீங்கன்னா தாராளமா. ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்ல வராங்க, ஸோ ஒரு ஜாலியான ஷோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோவாக பார்ப்போம். எந்நேரமும் சீரியஸாக அப்படி ஸ்ட்ரிஃபாக நின்றுக்கிட்டு இந்த கோலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்கு இப்படின்னு பேசுறதுல, ஸோ ஒரு சின்ன மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் எனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோ. ஸோ இதோட இந்த வீடியோக்கு டாடா பபாய் சொல்லிடுறேன். டாடா பபாய்.